7 Winstar Technology இப்போ நாம பார்க்குற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டர் எப்படி செக் பண்றது அதாவது ப்ளஸ் அந்த ரெசிஸ்டர்ல வோல்ட் கொடுத்து அவுட்புட்ல எப்படிலாம் வோல்ட் தருதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி காட்ட போறேன். அதுக்கு என்ன செய்ய போறோம்னா ஒரு செல்போன் சார்ஜர் ஒன்னு எடுத்துக்கிறேன். சார்ஜர்ல ப்ளஸ் மைனஸ் வயரை கட் பண்ணிட்டேன். வயரை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிட்டு இதில் வோல்ட் வருதான்னு சொல்லி செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த வோல்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ரெசிஸ்டர்லேருந்து அவுட்புட் வோல்ட்டு ப்ராப்பராக அந்த ரெசிஸ்டர் வந்து தடை பண்ணி கொடுக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து வோல்ட் செக் பண்ணி 20 மீட்டரில் ரெட் கலர் ஒயர் வந்து ப்ளஸ்ஸு வச்சுட்டேன். பிளாக் ஒயர் வந்து ப்ளூ கலர் அந்த அவுட்புட்டில் வைக்கிறேன். வோல்ட்டு காட்டு பார்த்திங்கன்னா 5.64 அதாவது 5.6 வோல்ட் இருக்குது, 5.64 வோல்ட் இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ரெசிஸ்டரை செக் பண்ணி பார்க்க போகிறோம். வோல்ட்லாம் தடை பண்ணி கொடுக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம எலக்ட்ரானிக்ஸ் போர்டில் ரெசிஸ்டர் பாருங்கள், இந்த மாதிரி கலர் கோடு போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கலருக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, கலர் கோடு ஃபார்முலா படி. இது அது அதோட ஓம்ஸ் அதோடய அளவை தெரிஞ்சுக்கலான்னு சொல்ல வரேன். இந்த ரெசிஸ்டரோட கான்செப்ட், ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் கோடு இருக்கும், அந்த ரெசிஸ்டர் அதன்படி அவுட்புட்டில் எத்தனை வோல்ட்டு கொடுக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்கிறேன். இது கலர் கோடு ஃபார்முலா தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் புரியும். கலர் கோடு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலர் கடைசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோல்டுக்கு ஆப்போசிட்லேருந்து கலர் பார்க்கணும். இப்போ இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சார் இப்போ இது வேல்யூ ரெட் கலர் இருக்குன்னா மூணு ரெட் இருக்குது. ரெட்டுக்கு வேல்யூ 2, அடுத்த ரெட்டுக்கு வேல்யூ 2, அடுத்த ரெட்டுக்கு 2னா 2 சைஃபர். அப்படின்னா 3 சாணம் தள்ளி அடிக்கும்போது 2.2 கிலோ ஓம்ஸ்னு சொல்லுவோம். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் கோடு வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெசிஸ்டர் வந்து கொடுக்குற வோல்ட்டாக ஆப்போசிட்டில் கடத்தி வரும், இங்கே சப்ளை ப்ளஸ் வரும், கடத்தி ரெசிஸ்டர் வந்து தடை பண்ணி கொடுக்கும். இந்த பக்கம் வோல்ட் ஒவ்வொரு ரெசிஸ்டரும் எப்படி அதோட அளவுக்கு தகுந்த மாதிரி எப்படி அவுட்புட்டில் வோல்ட்டு தரப்போகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி காமிக்க போகிறேன்னு சொல்கிறேன். இது மட்டும் இல்லை, செல்ஃபோனில் இருக்கிற ரெசிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோன்னு சொல்கிறேன். சேம் அதே கான்செப்ட் தான். இந்த ரெசிஸ்டர் வந்து கலர் கோடை வச்சு ஃபாலோ பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் போர்டில் அந்த கலர் கோடை வச்சு ஃபாலோ பண்ணோம். செல்ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் சில்வர் பிளாக்கில் இருக்கும் இந்த ரெசிஸ்டர். இந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் அதுக்குன்னு வேல்யூ இருக்கும், அளவு இருக்கும் சொல்கிறேன். அதுவும் சேம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் போர்டில் விஷயங்கள் பண்ணக்கூடிய வேலை தான். இதுவும் சேம் ரெசிஸ்டர்ன்றது சேம் கான்செப்ட் ஒரே மாதிரி தான். இப்போ நம்ம அதை நம்ம வோல்ட்டு ஃபாலோ பண்ணி இதை நம்ம செய்ய போகிறோம்னு சொல்கிறேன். வோல்ட்டு மெத்தட் படி வோல்ட்டு கொடுத்து இந்த ரெசிஸ்டர் ப்ராப்பராக அந்த வோல்ட்டை தடை பண்ணி கொடுக்குதா அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம்னு சொல்கிறேன். இப்போ அந்த செல்ஃபோன் ரெசிஸ்டர் பாருங்கள், SMT காமன்ட்டு ரெண்டு பக்கம் சில்வர் பிளாக் இருக்கும். ஒரு ரெண்டு வந்து நான் வயரில் பற்ற வச்சுட்டேன். எந்த ஒயர்னால் நான் சார்ஜர்லேருந்து சொன்னேன் பார்த்திங்களா, ப்ளக் பாயிண்ட் வயரில் வந்து ப்ளஸ் காலில் கொடுத்துருக்கேன். நேரில் சார்ஜர்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ் லைனில் கொடுத்துட்டு ஒன்று எலக்ட்ரானிக்ஸ் போர்டு வரக்கூடிய கலர் கோடை வச்சு வேல்யூ பார்க்கக்கூடிய ரெசிஸ்டரில் வச்சுருக்கேன். நம்ம செல்ஃபோனில் யூஸ் பண்ணுற SMT காமன்ட் ரெசிஸ்டரில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இது சேம் அதே மாதிரி ரெசிஸ்டர் வோல்ட்டை தடை பண்ணி கொடுக்கும்னா ஒவ்வொரு ரெசிஸ்டரும் எவ்வளோ வோல்ட்டை தடை பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த வோல்ட்டு அந்த தடை பண்ணி வருதா இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். செக் பண்ணி ஒன் பை ஒன்றா காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து மைனஸ்ஸு, ரெட் வந்து ப்ளஸ். அப்போ இந்த கருப்பு ரோப்பு வந்து ப்ளூ கலர் லைனில் வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ வோல்ட்டு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இதில் பாருங்கள் எத்தனை வோல்ட் வருதுன்னு பாருங்கள், 5.64 வோல்ட் காமிக்குது. இந்த ரெசிஸ்டர் அதேமாதிரி இந்த லைனில் சப்ளை லைனில் அதுவும் அந்த ரெசிஸ்டர் இருக்குது. இங்கே செக் பண்ணாலும் சேம் அதே கான்செப்ட் தான். ரெசிஸ்டரோட வோல்ட்டு அதே மாதிரி 5.64, கடைசி எண்டு லாஸ்ட் எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் செக் பண்ணாலும் சேம் 5.64 வோல்ட்டு தான் அங்கே வரும்னு சொல்கிறேன். வருது சொல்லப்படியாசங்களுக்கு மைனஸை வச்சு ப்ளஸ் வோல்ட்டு பார்க்குறேன். அந்த ப்ளஸ் வோல்ட் ஃபுல்லாக அந்த லைனில் போய் கம்ப்ளீட்டாக இங்கே போய்ட்டுருக்கு. இப்போ இதுக்கிடையில் நான் வந்து ரெசிஸ்டர் போட்டு ட்ராப் பண்ணும்போது தடை பண்ணும்போது ஒவ்வொரு ரெசிஸ்டரும் ஒவ்வொரு வோல்ட்டை தடை பண்ணி கொடுத்துட்ருக்கும். எப்படி தடை பண்ணுறது பாருங்கள். அப்போ ரெசிஸ்டன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா வோல்ட்டை தடை பண்ணுறதுக்காக. அப்போ அந்த தடை பண்ணுறது கான்செப்ட் கரெக்டாக வருதா? அப்போ சேம் அந்த உதாரணத்துக்கு சில இடங்கள் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கூட போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபிட் பண்ணணும். ஏன்னா அதுக்குரிய சேம் வோல்ட் அங்கே போனால் தான் அது ஃபங்க்ஷன் ஆகும். அந்த மாதிரி தான் சர்க்கியூட் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள்
இதில் மைனஸ் வச்சு நம்ம இந்த வோல்ட் 5.64 வோல்ட் பார்த்துட்டோம். அப்படி தான் சார், 5.6 வோல்ட் வோல்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா. இதில் வச்ச மாதிரி இந்த பக்கம் வச்சு பாருங்கள், ஆப்போசிட்டில் இந்த ரெசிஸ்டரோட காலில் இந்த பக்கம் வச்சு பார்ப்போம் என்ன வோல்ட் காட்டுதுன்னு பாருங்கள். சேம், இதுவும் ஓரளவுக்கு சேம், அதே மாதிரி வோல்ட். அதாவது வேல்யூ கம்மியான ரெசிஸ்டர் இது, அதாவது வேல்யூ குறையான இருக்கிற ரெசிஸ்டர். அதாவது ஒரு 100 ஓம்ஸ் உள்ள ரெசிஸ்டர் இது. ப்ரௌனு பிளாக்கு ப்ரௌன் கான்செப்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டரோட வேல்யூ கம்மியாக இருக்க, ரெசிஸ்டரோட வேல்யூ கம்மியாக இருக்கனால ப்ரௌன் இருக்குது, பிளாக் இருக்குது, இந்த ப்ரௌன் கலர் இருக்குது. அப்போ ப்ரௌன் பிளாக்னா ப்ரௌன் ஒன்று, பிளாக் சைஃபர், ப்ரௌனுக்கு ஒரு சைஃபர். அப்போ 100 ஓம்ஸ் உள்ள ரெசிஸ்டர். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ கம்மியாக இருக்கனால அதிகமாக அதால் தடை பண்ண முடியாது. அப்போ கொடுக்குற வோல்ட் அந்த பக்கம் கொடுத்துருது. இது இருக்கிறனால என்னென்னா, கண்டிப்பாக இங்கே வோல்ட் அந்த பக்கம் ஆப்போசிட் போகும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த பொருள் ரிமூவ் ஆயிரும்னு சொன்னால், அதுக்காக தான், அதுக்காக தான் ஃபியூஸ் மாதிரி அந்த பொருள் வேலை செய்யுது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், 5.64 வர்றதுக்கு போல 5.59 அப்படின்னு சொல்லி வருது, 5.59 சொல்லி வருது. அப்போ கொஞ்சம் அதில் ட்ராப் ஆகுது, அப்படி தானே சார். அதை 0.5 வோல்ட்டுக்கு மேலே கொஞ்சம் ட்ராப் ஆகுது. இதுக்கப்புறம் பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டர் செக் பண்ணி பார்க்குறோம். இதை காட்டில் ரொம்ப குறையாக வருது பார்த்தீங்களா, 5.64 எக்ஸ்ட்ரா 0.2 வோல்ட்டுக்கு மேலே. அதான் 5.64 பதிலாக இப்போ 5.45 தான் வருது. அப்போ இது கம்மியாக வருது. அதுக்கப்புறம் அடுத்த ரெசிஸ்டர் செக் பண்ணி பார்ப்போம். அப்போ ஒவ்வொன்றும் அந்த ரெசிஸ்டரை தடை பண்ணக்கூடிய வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொன்னால் வோல்ட் ரொம்ப தடை பண்ணி ஆக ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு வோல்ட்டு தகுந்த மாதிரி வோல்ட் ட்ராப் ஆகிட்டு இருக்கும்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ரெசிஸ்டர் வந்து பாயிண்ட் கணக்காக அந்த வோல்ட்டை குறைச்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறேன். அப்போ அந்த அந்த இடத்துல இருந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன், முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், 0.53 தான் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட அந்த 5 வோல்ட் வந்த கான்செப்ட், 5.64 வந்த கான்செப்டை 5 வோல்ட்டையுமே ட்ராப் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குதுன்னு சொல்லுவேன். அப்படி தானே சார், வோல்ட்டு ரொம்ப 0.0, அப்படின்னா 1 வோல்ட் கூட இல்லை அதில். அப்போ சில இடங்கள் இந்த மாதிரி வோல்ட்டும் கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன். அப்போ இவ்வளோ ட்ராப் ஆன்றதுக்கும் இந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்ணிப்பேன். அப்போ வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியான ரெசிஸ்டர். அப்படி தானே சார், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனு, பிளாக்கு, ப்ளூ, கிட்டத்தட்ட 10 மெகாஓம்ஸ் இருக்குது. ப்ளூக்கு 6 சைபர் வரும். அந்த 3 அடித்தோம்னு சொன்னால் 10 மெகாஓம்ஸ் வேல்யூவில் ரெசிஸ்டர் இது. அதனால தான் கிட்டத்தட்ட வந்து 5 வோல்ட்டை தடைப்படுதுன்னு சொல்கிறேன், 5 வோல்ட்டை ட்ராப் பண்ணி கொடுக்குது. அப்போ இதே இது வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் எப்படி ட்ராப் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதே சேம் கான்செப்ட் தான், இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ கூட 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 நம்மளுக்கு வோல்ட் ஆனதாக ட்ராப் பண்ணி குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுறேன். இப்போ நம்ம ரெசிஸ்டர் எஸ்எம்டி காம்பனண்ட், அதாவது செல்ஃபோனில் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், சேம் அதே கான்செப்டு, அந்த ப்ளூ கலரில் வந்து பிளாக் கலர் லைனை நம்ம வந்து கருப்பு வயரை வச்சிட்டோம். அப்புறம் நான் வோல்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இங்கே வைக்கும்போது பாருங்கள், 5.64 சொல்லி வோல்ட் காமிக்குது. அப்படி தானே சார், இதே இந்த ரெசிஸ்டன்ஸோட அடுத்த எண்டில் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், என்ன வோல்ட் காட்டுதுன்னு பாருங்கள், 5.35 தான் காட்டுது. இந்த மைனூட்டாக இருக்குது. இங்கே செக் பண்ணும்போது 5.64 காட்டுது, இங்கே செக் பண்ணும்போது 5.39 தான் காட்டுது. அப்போ ஒரு 0.3 வோல்ட்டுக்கு மேலே அது ட்ராப் பண்ணுது. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டர் பாருங்கள், அடுத்த ரெசிஸ்டரு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். அந்த ரெசிஸ்டர் வேல்யூ வச்சு கண்டிப்பாக வோல்ட்டை ட்ராப் பண்ணும். அப்போ அந்த இடத்துல சில இடங்கள் வேல்யூ கூட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பொருளுக்கு அந்த பொருளை தான் ஃபிட் பண்ணணும். எல்லோரும் ஐசி தான் ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் ஃபால்ட்டாக இருந்தாலும் சரியாக அந்த ஐசிக்கு வோல்ட்டு சரியாக போகாதுன்னு சொல்லுவேன். அப்போ அதுக்கு பதிலாக நம்ம ஐசி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெசிஸ்டரை ஃபாலோ பண்ணாலே முக்கால்வாசி ஃபால்ட்டை ரெடி பண்ணலாம்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 5.64 தான் காட்டுது வோல்ட்டு. அதுக்கு ஆப்போசிட் மேலே வச்சு பாருங்கள் வோல்ட்டு, பாருங்கள் துல்லியமாக பார்க்க பாருங்கள், செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், 4.7 தான் காட்டுது. அப்படி தானே சார், 5.64 எங்கே இருக்குது, இவ்வளோ வோல்ட் இருக்குது. அதுக்கு மேலே கிட்டத்தட்ட 1 வோல்ட்டுக்கு மேலே அதை ட்ராப் பண்ணிடுது ரெசிஸ்டரு. இந்த இந்த ரெசிஸ்டரு கிட்டத்தட்ட 1 வோல்ட்டுக்கு மேலே ட்ராப் பண்ணிகிட்ருக்கு. அப்போ கீழே பார்க்கும்போது 5.64 கான்செப்ட் வோல்ட் காமிச்சிட்ருக்கு. மேலே வைக்கும்போது பாருங்கள், அதாவது ரெசிஸ்டர் தாண்டி இந்த பக்கம் இங்கேருந்து இங்கே தாண்டி கடந்து போகும்போது அதில் வோல்ட் ஆனது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வருதுன்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 1 வோல்ட்டுக்கு மேலே அதை ட்ராப் பண்ணிட்டுன்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி முக்கியமான அது சப்ளை வர லைனில் கண்டிப்பாக எல்இடி லைனு, சார்ஜிங் சர்க்கியூட்டு, பவர் சப்ளை செக்ஷனில் கண்டிப்பாக அந்த ரெசிஸ்டர் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும் அதை வோல்ட்டை தடை பண்ணுறதுக்கு சொல்ல வரேன். இங்கே பார்க்கும்போது 5.64 காட்டுது வோல்ட்டு. இதுக்கு மேலே வச்சு பார்க்கும்போது பாருங்கள், அதோட வோல்டேஜ் பாருங்கள், கிட்டத்தட்ட வோல்ட் ரொம்ப, அதாவது 1 வோல்ட் 2 வோல்ட் இந்த மாதிரி கான்செப்ட்லையும் குறைக்க ரெசிஸ்டர் இருக்குதுன்னு சொல்லுவேன். வேல்யூ ஜாஸ்தியான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த பாருங்கள், 5.5 வோல்ட் காமிக்குது, 5.65, இது 5.5
6 4 இது மாதிரி கொஞ்சம் வேல்யூ கம்மியான ரெசிஸ்டர் இருக்கும், வேல்யூ ஜாஸ்தியான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக வோல்ட் அதிகமாக தடை பண்ணணும்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக எதுக்கு சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக அந்த ஐசி ஃபால்ட்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இதை ஃபாலோ பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். இந்த இதை ஃபாலோ பண்ணாலே உங்கள் நான் ஃபால்ட் ரெடி பண்ணிக்கலான்னு சொல்ல வரேன் நான். அப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி உடனே ஐசின்னு சொல்ல வேணாம், நீங்கள் ப்ராப்பராக ஒவ்வொரு செக்ஷனையும் சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்பேர்ஸை ஃபாலோ பண்ணி அதோட வேலை என்ன செய்யுது எப்படி செக் பண்ணும் அதை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்னு சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன ரெசிஸ்டரை வச்சே நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். அதுக்காக இந்த வீடியோ கொடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.